ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்ஷர் மீடியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான அன்பாக்சிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் கோயம்புத்தூர்லேருந்து நிறைய ஃப்ளவரான்ஸ் எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். ஸோ இதை தான் நாங்கள் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளவரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ என்னென்ன ஃப்ளவரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸு வரத்துக்கு டிலே ஆகிடுச்சு, இடையில பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ டிலே ஆன காரணத்தினால அன்பாக்சிங் கூட ஒழுங்காக பண்ண முடியல. வேக வேகமாக எடுத்து ஃபிஷஸை வந்து ரிமூவ் பண்ணோம். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஃபிஷஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் கூட இருந்தது. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, ஒழுங்கான அன்பாக்சிங் நீங்கள் பார்க்க முடியாது. பிகாஸ் ஃபிஷஸை காட்டுறதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி வேக வேகமாக நாங்கள் அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக சாரி. பட் என்னென்ன ஃபிஷஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக டேங்கில் போட்டதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் மான்ஸ்டர்னு கூட நீங்கள் சொல்லலாம். எஸ்ஆர்டி. இது ஜஸ்ட் வந்து ஒரு 2 இன்ச் தான் இருக்கும். இதோட பொட்டென்ஷியலை பாருங்கள். ஹம்ப் வந்து நல்ல பால் ஹெட் மாதிரி உங்களுக்கு நல்ல பொட்டென்ஷியலாக தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து நீங்கள் ஒரு கேஎம்எல். இதுவும் வந்து ஹம் பாப்பாகி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல ஒரு கேஎம்எல். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா ஒரு ஷோ கிரேடு, AAA grade அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோ கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாரான். ஸோ இது வந்து கொஞ்சம் ரேட் வந்து ரொம்ப ஹை. ஸோ நான் சேல் பண்ணுற ரேட்டும் ஹையாக தான் இருக்கும். நல்ல ஒரு காக் ஹெட்டு வந்து நல்ல ஒரு ஹெட்டு வந்துடும். ஆக்சுவலி ஃப்யூச்சரில் வரும். இப்போவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஜஸ்ட் ஒரு 2.7 inch to 3 inch தான் இருக்கும். இதோட பொட்டென்ஷியலும் பாருங்கள். ஆக்சுவலி வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. ஸோ நான் வாங்கும் போது இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததுனால கொஞ்சம் ஹம்ப் இறங்கியிருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தது வந்து இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரூம் பண்ணி சேல் பண்ணுறதுக்காக நல்ல குவாலிட்டியான ஃப்ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து ஒரே டேங்கில் போட்டு வச்சுருக்கோன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. இப்போது அடுத்து பாட்டில் க்ரூமிங்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃப்ரைஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், முடிஞ்சால் டிஸ்பிளேலேயும் நம்பர் தரேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஃப்ரைஸ், எஸ்ஆர்டி ஃப்ரைஸ். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஹம்ப் லைட்டாக பாப்பாகி இருக்கும். ஸோ பாட்டில் க்ரூமிங் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக் ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து பெர் பீஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 275 rupees சேல் பண்ண போகிறோம். ஸோ இஃப் இன்கேஸ் 5 piece அப்படி வாங்கும்போது உங்களுக்கு 250 அப்படி வரும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ் இருக்குது. இந்த ஆஸ்கர் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஆல்பினோ ஆஸ்கர். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதையும் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு த்ரூ பஸ்ஸில் வந்து ஷிப்பிங் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒயிட் டாக்ஸிடோ கப்பி இருக்குது. ஸோ கப்பி ஃப்ரைஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ மினிமம் 50 piece எடுக்கிற மாதிரி இருக்கும். பெர் பீஸ் வந்து 10 rupees அப்படிங்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியான ஃப்ரைஸ். உங்களுக்கு பின்னாடி ஃபின் கூட தெரியும் நல்லாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பட் நான் ஒன்றே வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதது தான். பிகாஸ் 3 months முன்னாடி போட்ட கிவ் அவே கான்டெஸ்ட்டுக்கு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறீங்க. ஸோ கஷ்டமாக இருக்கதை பார்க்க. ஸோ அவங்களுக்கு தெரியல அப்படின்னு வேறு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.